சினிசமுகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஆரி பிரதர் அண்ட் பாலா, இப்போ ரீசெண்டாக இவங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த ஒரு பெரிய ப்ராப்ளம்னால, ஆரி பிரதருக்கு ஏற்பட்ட அந்த ஒரு அவமானத்தினால நிறைய பேர், ஏற்கனவே அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க, பட் இப்போ எல்லா ஃபேன்ஸுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று சேர்ந்து ஆரி பிரதருக்காக சப்போர்ட் பண்ணி ஐ ஸ்டாண்ட் வித் ஆரி அந்த மாதிரி பல பேர் அவங்களுடைய சப்போர்ட்டை சோஷியல் மீடியாவில் தெரிவிச்சுட்டு வராங்க. அண்ட் பீப்புள் மட்டும் கிடையாது, செலிப்ரிட்டிஸும் கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆரிக்காக தான் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறாங்க. அண்ட் நிறைய பேர் இதை ஓப்பனாகவே தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே சுரேஷ் தாத்தா அவருடைய சப்போர்ட்டை தெரிவிச்சிருந்தாரு. அண்ட் டான்சர் சதீஷ் அவர்களும் ஆரி பிரதருக்காக சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. அண்ட் ஆரி பிரதரை சப்போர்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது, உள்ளே இருக்கிற எந்த கேமுமே சரியாக விளையாடாத சில பேர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்கள கிழி கிழின்னு பயங்கரமாக ட்விட்டர் மூலயமா கிழிச்சிருப்பாரு. அண்ட் அடுத்ததாக இப்போ சுசித்ரா அவர்களும் ஆரியை பற்றி ரொம்ப ரொம்ப பெருமையாகவே பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மனுஷனுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது, பயம் பயமே இல்லாத ஒரு மனுஷன் அப்படின்னு பயங்கரமாக ஆரியை பற்றி பேசியிருக்காங்க. அதாவது ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி நம்ம ஆரி பிரதர் பயங்கர ட்ரெண்டிங்கில் தான் போயிட்டுருக்காரு. இப்போ அடுத்ததாக இந்த ஒரு விஷயமும் செம்மையாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆரி பிரதருக்கு பயம்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், நான் ஆரி பிரதருக்காக ஸ்டாண்ட் பண்ணுவேன் அப்படின்றதையும் அவங்க சோஷியல் மீடியாவில் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போவுமே பாலாக்காகவே பாலாக்காக பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுற சுசித்ரா இன்னைக்கு ஆரி பிரதருக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, ரீசெண்டாக கூட இவங்க பாலாவுக்கு டெடிக்கேட் பண்ணி ஒரு சூப்பராக அவருடைய பர்த்டேக்கு ஒரு பாட்டு வேற பாடினாங்க. ஆனால் நடந்த இந்த பிரச்சனையில் அவங்க ஆரி பிரதருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, பாலாக்கு சப்போர்ட் பண்ணலை. இப்போ அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா, இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டில் ஃபினாலே டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் நடக்க இருக்கு. அண்ட் அதுக்கான ப்ரொமோஸை இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இன்னிலேருந்து அந்த வாரத்துக்கு, அதாவது அந்த டிக்கெட் டு ஃபினாலேக்கான ஒவ்வொரு டாஸ்க்கும் இன்னிலேருந்து நடக்க போகுது. ஸோ இதில் பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயத்துலையும் பாலா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. அண்ட் நடந்த பிரச்சனைகள்னாலேயே கண்டிப்பாக ஃபினாலிக்கு போகியே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் பாலாக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு டாஸ்க்லையும் அவர் ஏற்கனவே ஃபிசிக்காக பயங்கர ஸ்ட்ரென்த் இருக்கு. ஸோ இந்த எல்லா டாஸ்க்லையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் வெற்றி பெறத்துக்கும் அண்ட் அவர் இந்த டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிக்கிறதுக்கும் அதிக அளவில் வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் ஆரி பிரதரும் சரி ரியோவும் சரி அந்த அளவுக்கு ஈஸியாக விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்களும் ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கண்டெஸ்டன்ட் தான். ஸோ யார் இந்த டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிக்க போறாங்க அப்படின்றத நம்ம இந்த வீக்கெண்ட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அடுத்த வாரம் அடுத்தடுத்த நாட்களில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சீசன்ல இருந்த எவிக்ட் ஆகி போன கண்டெஸ்டன்ட்ஸும் உள்ள வரப்போறாங்க. அண்ட் போன சீசன்ல இருந்து கண்டெஸ்டன்ட்டும் வர இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது தர்ஷன் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு, அண்ட் லாஸ்லியா வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் அவங்க வருவாங்களான்னு தெரியல. ஏன்னா ரீசெண்டாக கூட ஒரு போஸ்ட் போட்டு அவங்க கொஞ்சம் நார்மலா ஆன மாதிரி தான் தெரியுது. அடுத்ததாக கவின் வரத்துக்கும் அதிக அளவில் வாய்ப்பு இருக்கு. ஸோ முகேன் வருவாரா, அங்கிருந்து இங்கே வரணும், அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் எடுக்கணும், இவங்கள தனியாக குவாரண்டைன் பண்ணணும், இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு முகேன் வருவாரான்னு தெரியல. ஸோ இவங்களையும் தாண்டி சாண்டி பிரதர் வரத்துக்கும் அதிக அளவில் வாய்ப்பு இருக்கு. ஸோ மறுபடியும் பிக் பாஸ் சீசன் 3 கண்டெஸ்டன்ட்டை மறுபடியும் அதே வீட்டுக்குள்ளே பார்க்கறதுக்கு அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர ஆவலாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வியூவர்ஸ், இந்த டிக்கெட் டு ஃபினாலே இந்த டாஸ்க் யார் ஜெயிச்சா நல்லா இருக்கும் அண்ட் யார் ஜெயிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுடைய நேமை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பிக் பாஸ் பிரபலங்கள் பற்றின எல்லா அப்டேட்டையும் தெரிஞ்சுக்க நம்ம சினிசமுகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் பிரஸ் பண்ணிடுங்க.